ஐகல் உனக்கு மண்ணு கூப்பிட்டு கேபி நம்பர் ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு கால வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோர்த்தா வந்திருக்க ஒரு எவோ ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம் வேறு ஒன்றுமே இல்லை எவோ எம்டன்னா இந்த ஒரு ஸ்கின் ஒருத்தா எவ்வளோ டைமண்டுக்கு எடுத்திருக்கீங்க எவ்வளோ டைமண்ட் ஆகும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஒரு ஸ்கின் பார்த்தீங்கன்னா 100% ஒர்த்து தான் ஓகேங்களா இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க ஸ்வைஸ் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் யாரு கேட்டிங்கன்னா பாட்டு பசங்க தெரியும் உங்களுக்கு கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அந்த சேனல் தெரிஞ்சிருக்கும் பாட்டு பசங்க சேனல் தெரிலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க ஓகேங்களா அதில் வர பாட்டு மஜா தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூட கிட்டத்தட்ட 1 மணி வரை இருந்தார் அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோவும் லேட்டாக போட்டிருக்கோம் ஏன்னா 1 மணி வரை தூங்கினதுனால காலையில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓவராக டயர்டாக இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா பேச முடியல இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேசி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக தூர்ற மாதிரி தான் இருக்குது இந்த மலையிலன்னு கூட வீடியோ போட தான் செய்யணும் என்ன பண்ணுறது அது நம்ம கடமை ஓகேங்களா அண்ட் இந்த ஒரு கன்ன ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா கூட இருந்து எடுத்தார் அவரும் பார்த்தீங்கன்னா எடுத்தார் அவர் பார்த்திங்கன்னா 2400 டைமண்ட் வச்சு லெவல் 4K அதாவது பார்த்திங்கன்னா அந்த கன்னோட ஒரிஜினலான பவர்க்கே பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டார் நம்ம ஜஸ்ட் அந்த கன்னை மட்டும் எடுத்துருக்கோம் எவ்வளோ டைமண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா அந்த ஒரு வீடியோவில் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எப்படி ப்ரோ அவங்கள்ட்ட 992 டைமண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க அது பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஒரு பெரிய கதை அப்படி என்னடா கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு உருப்படாதவனுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வேறு யாருக்கும் இல்லை நம்மளுக்கு தான் அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி செலவாகணும்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டையாக பார்த்தீங்கன்னா பண்ணி விடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் எவ்வளோ தொட்டு 400 ரூபாய்க்கு பண்ணி விட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அவனாட்டு பார்த்திங்கன்னா திருப்பி ரிப்ளை கூட பண்ணாமல் கடைக்கடைன்னு போய் பார்த்திங்கன்னா டபுள் டாப் வெப்சைட்டில் போய் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டான் என்னதுரா எனக்கு வந்து துட்டு வரலையடா அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் கேமுக்குள்ளே பாடுறா ஏன்டா கேமுக்குள்ளே வர நைட்டு 12 மணிக்கேடா கேமு விளையாட சொல்லுத லூசு போயிடலாடா அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்த்திங்கன்னா டைமண்ட் ஏறி தொலைஞ்சிருக்குங்க என்னங்க பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 1200 டைமண்ட் என்னமோ ஏறி தொலைஞ்சிட்டு டபுள் டாப் அப் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா பண்ணி விட்டான் அந்த டபுள் டாப் அப் வெப்சைட்டை பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் அப் வெப்சைட் தான் ஓகேங்களா வெப்சைட்டுன்னே சொல்ல முடியாது ஒரு ஆப் தான் இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏனும் பண்ணலாம் அதை பார்த்திங்கன்னா துட்டும் சேர்க்கலாம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டாப் அப் பண்ணதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா விண்சோ கோல்டு தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் அதை தொட்டு பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண உடனே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதில் விண்சோ ஸ்டோர் அப்படின்னு இருக்கும் அதில் போய் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா சாரி நிறைய டாப் அப் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு 1600 ரூபாய்க்கு பண்ணால் 4000 டைமண்டு அண்ட் 400 ரூபாய்க்கு பண்ணால் 400 ரூபாய்க்கு பண்ணால் 1200 டைமண்ட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இது கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போய்க்கோங்க ஃபஸ்ட்டு போனோன்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தொட்டு பார்த்திங்கன்னா உங்களோட பேடிஎம் வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிடுங்க உங்களோட யூஐடி பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரீ ஃபயரில் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 நம்பர் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நம்பராக கொடுத்துருப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 17 or 20 நம்பரோ என்னமோ கொடுப்பாங்க அதை பார்த்திங்கன்னா உங்கள் யூஐடி பார்த்திங்கன்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி அதில் பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே எழுதிட்டுவோம் அதில் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு யூஐடியை பார்த்து லாகின் பண்ணி வந்துக்கோங்க உங்களோட பேர் தானே அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரோ கார்டு பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேக் அப்படின்னு சொல்லுவீங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு 17 or 20 நம்பரோ இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி இங்கே வந்து போட்டுக்கோங்க அதை ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்அப் ஆயிரும் ஓகேங்களா இந்த ஒரு M10 ஸ்கின் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் நல்ல வழி இதில் பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ணால் டபுளாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து ஸ்பின் பண்ண பேரலாம் ஸோ எஸ் நானும் பார்த்திங்கன்னா ஆடமும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஈவி கேரக்டரு அதில் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சு பார்த்துட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஸ்பின்னர் தான் போச்சு உங்களுக்கு லக் இருந்தால் ஃப்ரீ ஸ்பின் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் தந்திருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 டைமண்ட் குறைச்சிட்டாங்க அப்படி பார்த்தா கடைசியில் இதில் லெவலப் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக டைமண்ட் கேட்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம 4 லெவலப் பண்ணணும்னா சாரி ஆமாம் 4 லெவல் கொண்டு போகணும்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 240 டோக்கன் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 டோக்கன் கிட்டே கேட்காங்க லெவலப் பண்ணது தான் இதில் கஷ்டம் இது எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டமே இல்லை லெவலப் பண்ணாமலே பார்த்திங்கன்னா கன்று வேறு லெவலில் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நல்ல ரிவார்ட்ஸ் தான் தந்திருக்காங்க அந்த அது என்னது கார் ஸ்கின்னு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன்ஸு பேராஷூட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய தந்திருக்காங்க எனக்கு இந்த கார் ஸ்கின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு காருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கின்னே இல்லை எப்படியோ பார்த்திங்கன்னா சும்மா சுற்றி விட்டதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் பார்த்திங்களா ஃபீமேல் கேரக்டர் மாற்றுவேன் மேல் கேரக்டர் மாற்றுவேன் என்னெல்லாமோ பண்ணிட்டு கிடப்பேன் நைட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா நாமம் போட்டு போயிடும் கடைசி ஸ்பின்ல தான் கிடைக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 950 டைமண்ட் செலவழித்தோம்னா நான் வந்து உருப்படியாக தான் செலவழிச்சிருக்கேன்
கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு 100% ஒரு நல்ல இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டைமண்ட் பார்த்தீங்கன்னா செலவழிச்சிருக்கோம். அவ்வளோ சூப்பரான ஒரு கன்று தான். ஓகேங்களா, இதோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் பிளேவே போட்டிருக்கோம். அந்த கேம் பிளே வந்து அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஐபட்டனில் தரையில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. அதை பார்த்தாலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கன்னை வாங்குவீங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்கிராச்சுலேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு கன்னை அந்த ஒரு கேம் பிளே பார்த்தாலே பார்த்திங்கன்னா இதை வந்து வாங்குவீங்க. ஓகேங்களா, அவ்வளோ சூப்பரான ஒரு கன்று. நீங்கள் எடுக்கிறத பொறுத்த அளவில் எனக்கு ஷார்ட் கன் ஸ்கின்னே எடுக்க முடியல ப்ரோ, நான் இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு டபுள் பேரல் ஸ்கின் இல்லைனாலும் அதுக்கு ஒரு 1500 டைமண்ட் செலவு இதுக்கு இதுக்கு ஒரு 1500 டைமண்ட் செலவழிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தான கன்று தான். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிக்கலாம். ஓகேங்களா, ரூம் மேஜிக்கெலாம் ஒரு நல்ல கன்னுனே சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு கன்று தான். எடுக்கிறத பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தயக்கமே இருக்க வேண்டாம், 100% நீங்கள் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா, அண்ட் இந்த கன்னை நீங்கள் லெவலப் பண்ணுறது கவலையப்பட வேண்டாம். அவங்களே பார்த்தீங்கன்னா டெய்லி 4 டோக்கன் தராங்க, 9 நாளைக்கு கிட்டத்தட்ட 36 டோக்கன் தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஏ 2 பீஸ் கொண்டு தராங்க. ஓகேங்களா, அந்த எம்ஏ 2 பீஸ் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க, எம்னா ஒரு நல்ல ஸ்கின்னே திருப்பி தரமாட்டாங்க. ஓகே கேஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோ தான். கேம் ப்ளே வேணும்னா பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை தொட்டு பார்த்தீங்கன்னா கேம் ப்ளேயை பார்த்துருங்க. இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.